ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் யோகா பேசுகிறேன். இந்த பதிவு எதுக்குன்னா வந்து இப்போ வெளிநாடுகளில் போய் நம்மளை மாதிரி இருக்கோம் இல்லைங்களா, சவுதி அரேபியா, துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் இந்த மாதிரி. இப்போ நானும் குவைத்தில் தான் இருக்கேன், நர்சிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் எதுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன்னா, யாரும் வந்து இந்தியா போகிறத பற்றி பேச வேணாம். இந்தியா போகிறதோ இல்லை வேறு வேறு நாடுகளுக்கு போகிறதோ கொஞ்ச நாளைக்கு தவிருங்க. ஏன்னா நம்ம போகும்பொழுது சுத்தமாக தான் போவோம். நம்ம ஏர்போர்ட்லாம் கடந்து போகும்பொழுது அங்கே உள்ள சில தொற்றுகள் நம்ம மூலியமாக வந்து பரவ சான்சஸ் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் தவிருங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து இந்தியா போகணும், ஃபேமிலியை பார்க்கணும், தமிழகம் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அதுமாரி போக வேணாம். நம்ம கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பொது நலமாக கூட யோசிக்க வேணாம், அவங்க சுயநலமாக யோசிச்சு பாருங்கள். நம்ம ஃபேமிலிக்கு பரவுங்கிறத கூட மனசில் வச்சுக்கிட்டு அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் அது போக மாருங்க ப்ளீஸ் கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா இது வந்து சீரியஸ்னஸ் வந்து நான் மருத்துவத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன். நிறைய பேரை பார்க்குறோம், எல்லாம் சேவையெல்லாம் செய்கிறோம். எங்களையுமே கேட்டாங்க நீங்கள் போகிறீங்களான்னு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கேட்டாங்க. ஆனால் நாங்கள் யாருமே போகல, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், இங்கே குவைத்தில் தான் பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே இந்தியர்கள் தான், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் தவிருங்க, போகிறத வந்து தயவு செய்து தவிருங்க. நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம பெற்றவங்க நல்லா இருக்கணும், நம்ம பக்கத்தில் உள்ளவங்க நல்லா இருக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்தியா போகிறத தவிருங்க. கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் வேணாம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்காக தான் வந்தோம். அவங்களே நல்லா இருக்கட்டுமே, நம்மளுக்காக அவங்க நல்லா இருக்காங்க, நம்மளால் எதுவும் பரவ வேணாம் அப்படின்னு நினச்சினாதான் நீங்கள் இருங்க. தயவு செஞ்சு உங்கள் சிஸ்டராக கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நம்ம உதவி பண்ண. ஒரு போர்க்களத்தில் வந்து ஒரு போராடணுங்கிறது கிடையாது, ஒத்துழைப்பு கொடுத்து அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போதும். ஸோ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் மருத்துவத்துறைக்கு, டாக்டர்ஸுங்களுக்கு, நர்ஸுங்களுக்கு, அப்புறம் காவல்துறைக்கு, இது மாதிரி நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணி ஒத்துழைப்பு கொடுங்க. தயவு செய்து வீட்டை விட்டு வெளில வராதிங்க. உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், நீங்கள் வந்து வீட்டில் இருங்க.